லூனி டைல்ஸ் பதிக்கும் வழிமுறைகள். லூனி டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி டெரஸில் எதுவும் கிராக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃபிங் கண்டிப்பாக செஞ்சுக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் வெர்டிகலாக ஒரு கோட்டு, ஹரிசாண்டலாக ஒரு கோட்டு நம்ம பண்ணிடுறோம். வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் தண்ணி நிறுத்தி பார்த்து சீப்பேஜஸ் எதுவும் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஸ்லோப்புக்கு கிரானைட் ஃப்ளோரிங் போடுறோம். கிரானைட் ஃப்ளோரிங் போட்டதுக்கப்புறம் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் நம்ம கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணிக்கிறோம். கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணதுக்கு மேலே கலவையை போட்டு அதுக்கு மேலே பால் ஊற்றி டைல்ஸ் பதிக்கணும். அந்த சிமெண்ட் பால் ஊற்றுறதுலையும் நம்ம வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால் ஊற்றி நல்ல கரணையால் கொளரால் நல்ல கீறி விட்டு டைல்ஸ் பதிக்கும்போது நல்ல பாண்டிங் நல்லா கிடைக்கும். லூனி டைல்ஸு பிரேக் ஜாயின்டில் லே பண்ணுறது ரொம்ப நல்லது, ஏன்னா ஸ்லோப்பிங் நல்ல ஒரு ஸ்லோப்பிங் கிடைக்கும். அதே மாதிரி டைல்ஸை ஒரு டைல்ஸுக்கும் இன்னொரு டைல்ஸுக்கும் இடைவெளி 8 mm கேப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. கேப் ஃபில்லிங்க்கு 1:1 ரேஷியோவில் ஒயிட் சிமெண்ட்டும் ஒயிட் பவுடரும் அதோட வாட்டர் ப்ரூஃப் காம்பவுண்ட் ஆட் பண்ணி தண்ணியையும் ஆட் பண்ணி நல்ல செமி சாலிடாக பெயிண்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அந்த கேப்பில் 8 mm கேப்பில் நம்ம ஃபில் பண்ணி பட்டி பார்க்குற தகடால் மர்கஸ் தகடால் லெவலிங் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க பாயிண்டிங் ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடும். பொதுவாகவே எல்லோரும் கேட்குறாங்க ஏன் 8 mm கேப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. 8 mm கேப் மெயின்டைன் பண்ணாமல் 2-3 mm நம்ம கேப் மெயின்டைன் பண்ணோன்னா பாயிண்டிங் மெட்டீரியல் சரியாக ஃபில் ஆகாது. ஃபில் ஆகலைனாக்கா உள்ளே ஒரு ஹேலோஸ் இருக்கும், அந்த ஹேலோஸ் தான் ஃபியூச்சரில் வந்து கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 8 mm நம்ம மெயின்டைன் பண்ணி அதுக்கு 8 mm ஸ்பேசர் யூஸ் பண்ணி நம்ம லூனி டைல்ஸ் பதிச்சுட்டாக்க ஃபியூச்சரில் இந்த கிராக் யூசஸ் யாருக்குமே வராது.